நேர்மைக்குரு இலக்கியமாக, நீதிக்குரு காவலனாக, பார்வைக்கு மிக எளியனாக, பாண்டவரில் முதல்வனாக பிறந்தவன் இந்த தர்மராஜன். வலிமைக்குரு வரலாறாகும் வாய்ப்புடன் வந்து பிறந்தவன் ஆனாலும் அகந்தியே சிறிதம் இல்ல ஆண்மையாளன் இந்த பீமசேனன். பாண்டவர் ஐவரில் நடுநாயகமாக, நீண்டதோர் புகழுக்கு காவியமாக திகழ வந்த தீரன், திறன்மிக்க வீரன் விஜயனிவன் அர்ஜுனன். பண்பினால் உயர்ந்து, பணிவினால் கனிந்து, அழகினால் நிறைந்து, ஆற்றலால் சிறந்து, மாத்ரியின் மைந்தன் என்ற மாண்பினை பெற்ற நகுலன் இவன். மதுர நாட்டு மன்னவனின் பேரன், குந்தியின் மனம் கவர்ந்த பாலன், மௌனத்தால் புவனமளந்த சீலன், காலம் உணர்ந்த அறிவாளன், சாத்திரத்தில் சோதிடத்தில் வல்லவன் இந்த சகதேவன். பொய்யில்லை இவர் புகழ் உரைத்தேன். ஐய, நின் திருவாக்கால் இந்த ஐவரையும் வாழ்த்த வேண்டும். உங்கள் வாழ்த்தால் அவர்கள் உயர வேண்டும். அவர்கள் உயர்வால் இங்கே தர்மம் தழைக்க வேண்டும். தாத்தாவின் திருவடிகளுக்கு வணக்கம். சுயோதனா, துரோணாச்சாரியார், ஆயுத வித்தைகளில் உங்களை தேர்ச்சி பிரவிக்கும் ஆசிரியராக இப்போதுதான் பொறுப்பேற்றார். ஆச்சாரியாரே, நட்புக்கு இலக்கணம் கர்ணன், என் அன்பு தம்பி துச்சாதனன், மற்றும் அவர்களெல்லாம் அரவை தம்பிகள் என்று பெரியவர் பீஷ்மரின் மீது பொறுப்பை சுமத்துகிறார். வீரக்கலைகளில் வில்லும் வாளும் கதையும் மிக முக்கியமானது. எல்லாரும் எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்வது சாத்தியமில்லை. உங்கள் விருப்பம் என்னவோ, யாருக்கு எதை கற்றுக்கொள்ள ஆர்வமோ சொல்லுங்கள். துரியோதனா, உனக்கு எதிலே விருப்பம்? எனக்கு அஸ்திர வித்தைகளிலோ சஸ்திர வித்தைகளிலோ ஆர்வம் இல்லை தாத்தா. ஆர்வம் இல்லையா? ஆமாம், அம்பு விடுவதை விட மார்பை பிளப்பதே எனக்கு ஆனந்தம். அதற்குத்தான் கதையை தேர்ந்தெடுத்தேன். பொருத்தம், இது அதைவிட பொருத்தம். அர்ஜுனா, உனது விருப்பம்? எனக்கு அறிவுரிமையில் இருக்கும் நம்பலத்தில் இல்லை தாத்தா. ஆபத்து மிகுந்த எதிரிகளின் சக்கரவியூகத்தை உடைத்து சாதித்து காட்டுவதற்கு அஸ்திரவத்தை மிஞ்சியவத்தை வேறொன்றும் இல்லை. ஆகையால் நான் அதையே விரும்புகிறேன். நானும் அதையே விரும்புகிறேன். இது அதைவிட பொருத்தம். அப்படித்தான் இருக்க வேண்டும். போட்டிதான் கலையை வளர்க்கும் என்பார்கள். ஏன் தர்மா, உன் அபிப்பிராயத்தை சொல்லவில்லையே. எனக்கென்று தனிப்பட்டதொரு அபிப்பிராயம் இல்லை தாத்தா. அமைதியை காக்க ஆற்றலை வளர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். இதிலும் உன் தனித்தன்மையை காட்டிவிட்டாய். ஆச்சாரியரே, இனி மற்றவர்களுக்கு அவரவர்கள் விருப்பப்படி நீங்களே முடிவெடுக்க வேண்டும். ஆகட்டும், பயிற்சியை நாளையே தொடங்குகிறது. யா குந்தேந்து துஷாரஹாரதவள யா சுப்ரவஸ்த்ரான்விதா யா வீணாவரதண்டமந்திதகரா யா ஸ்வேதபத்மாசனா யா ப்ரஹ்மாச்சுதசங்கரப்ரபுதிபிர்தேவை சதா பூஜிதா சாமாம் பாது சரஸ்வதி பகவதி நிஸ்தேஷஜாத்யாபஹ நிஸ்தேஷஜாத்யாபஹ. நீங்கள் பயிற்சி பெறப்போவது ஆயுதக்கலை. கையிலே ஆயுதம் இருக்கிறது என்ற எண்ணத்தில் இஷ்டப்படி பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக மகா வல்லமை பொருந்திய மரண ஆயுதங்களை தவிர்க்க முடியாத தருணத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த நெறிமுறையை மீறமாட்டோம் என்று நீங்கள் எனக்கு உறுதியளிக்க வேண்டும்.